பேரலை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நமது நேர்காணலில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் மருத்துவர் அணி செயலாளர் கனிமொழி அவர்கள் இணைந்திருக்கிறார். வணக்கம் மேடம். வணக்கம் சார். திமுக கூட்டணியில் நிலவரங்கள் ஒரு ஆளாளுக்கு ஒரு தகவல் சொல்கிறாங்க மேடம். அது ஆரம்பத்திலிருந்தே மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி அப்படிங்கிற ஃபோரத்தில் திமுக பயணப்பட்டுக்கிட்டே வந்தது. ஆனால் ஏன் தொகுதி பங்கீடு, இந்த உடன்படிக்கை, இது வந்து இவ்வளவு டிலே ஆகுது அப்படிங்கிற விமர்சனம் பல்வேறு இடங்கள்லேருந்து வந்துட்டுருக்கு. எப்படி அதை எடுத்துக்கிறது? ஒரு கூட்டணி பேச்சுவார்த்தை நடக்கும்போது பார்த்திங்கன்னா பல விமர்சனங்களை பல இடத்துலேருந்து எல்லோரும் முன்வைப்பாங்க. நிச்சயமாக அவங்கெல்லாம் வந்துட்டு கட்சிக்கு எதிரானவர்களை தான் இருப்பாங்க. கூட்டணி பேச்சுவார்த்தைன்றது வந்துட்டு சும்மா ஜஸ்ட் லைக் தட் போயிட முடியாதுங்க. ஒரு 234 தொகுதியில் வந்து பல கட்சிகள் வந்து, அதாவது நம்மளோட கையில இருக்க 5 விரல்களுமே வந்து நம்மளுக்கு வந்து ஒரே மாதிரி கிடையாது. ஒவ்வொரு வெவ்வேறு சிந்தனையில இருக்கும்போது அவர்களுடைய கட்சிக்கு தேவையான விஷயங்களை வந்துட்டு தேவைன்னு யோசிக்கும் போது அந்த பகிர்தலை தான் பேசுறதுதான் வந்து கூட்டணியோட நிலையா இருக்கும். ஸோ அந்த பகிர்தலுக்கு சில நாட்கள் ஆகும். எல்லாரும் ஒரே மைண்ட் செட்ல இருக்க முடியும்னு சொல்ல முடியாது. இப்ப பாத்தீங்கன்னா காங்கிரஸ் வந்துட்டு ஒரு நேஷனல் பார்ட்டி. அந்த நேஷனல் பார்ட்டி வந்து அவங்க வரைக்கும் டிசிஷன் எடுத்துட்டு போயிட முடியாது. இப்ப KS அழகிரி சார் வந்து பேசுறாங்கன்னா அவங்களோட நிலைப்பாடை சொல்லுவாங்க. இங்க எங்களோட கழக தலைவர் அவர்கள் வந்துட்டும் பொதுச் செயலாளர் அவரும் சொல்ற விஷயத்தை கொண்டு போய் அவங்களோட தலைமையோட வந்து நிர்ணயிச்சு பேசிட்டு திரும்பி வந்து எந்த ஒரு நிலையான முடிவையும் எடுக்க முடியும். ஏன் 2 நாட்களுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா 2 முஸ்லீம் லீக்கான கட்சிகளுக்கு வந்து சுமூகமான முறையில தானே அவங்களுக்கு வந்து நாங்க தொகுதி பங்கீடு கொடுத்துருக்கோம். இது வந்து சில தொகுதிகள் வந்து அவங்களுக்கு சில தொகுதிகள் மேல ஆசைகள் இருக்கும். அந்த தொகுதியை சில பேருக்காக அவங்க வந்துட்டு கேட்கலாம், நாங்க அந்த தொகுதியை வந்து விட்டு கொடுக்க முடியுமா முடியாதான்னு வந்துட்டு ஜஸ்ட் லைக் தட் அக்ராஸ் த டேபிள் யாருமே பேச முடியாது. எங்களோட தலைமையோடய வந்துட்டு எங்க கழக தலைவர், பொதுச் செயலாளர், எல்லா முக்கிய முன்னணி தலைவர்களோட பார்த்துட்டு தான் அவங்களே வந்து அந்த முடிவுகள் எடுக்க முடியும். அதுக்கு சில நாட்கள் ஆகலாம். அதை ஒன்றும் வந்து பெரிய தவறா வந்து எடுத்துக்க முடியாது. இங்க அப்படி பாத்தீங்கன்னா நீங்க வந்து அதிமுகல வந்துட்டு இப்ப நடந்த ஒரு அரசு ஃபங்க்ஷன்ல பாத்தீங்கன்னா அங்க ஓபிஎஸும் இபிஎஸும் வந்துட்டு நாங்க பிஜேபியோடு தான் கூட்டணி இருக்கிறோன்றத வந்துட்டு ஓப்பனா வந்துட்டு ஒரு அரசு விழால சொல்றாங்க. அப்படி சொல்லிக்கிற டைம்ல வந்து அங்க வந்து ஒரு மத்திய அமைச்சர் உட்கார்ந்துட்டு இருக்காரு, முக்கிய பங்கு வகிக்கிற பிஜேபி அரசுல ஒரு முக்கிய டிசிஷன் மேக்கரா இருக்கிற அமித்ஷா உட்கார்ந்துட்டு இருக்கும் போது அவர் வந்து அதை வந்து ஆமான்ற ஒரு ஒரு ஆறுதல் வார்த்தை கூட அவர் அங்க சொல்லல, அதை வந்து ஆமோதிக்கவும் இல்லை. அதே மாதிரி JP நட்டா வந்துட்டு ADMK யாரையுமே பார்க்காம திரும்ப செல்றாரு டெல்லிக்கு. இது எல்லாம் வந்துட்டு ஒரு பெரிய விஷயமா கருதாம ஒரு டிஸ்கஷன்ல இருக்கும் போது ஒரு 2-3 நாள் எடுக்கிறது வந்துட்டு அது வந்து ஒரு நார்மலான ஒரு விஷயமா தான் நாங்க எல்லாமே கருதுவோம். அது வந்து ஒரு ஸ்மூத் ஆபரேஷன்ஸுக்கு எல்லாருமே டேக் டைம் அண்ட் தென் டிசைடுங்கிறது தான் வந்து ஒரு நிலையான ஸ்மூத்தான டிஸ்கஷன்ல தான் கேள்வி என்ன ரைஸ் பண்றாங்கன்னா மேடம், டிஎம்கேக்கு சாதகமான ஒரு வேவ் இருக்குன்னு பல்வேறு தரப்புலேருந்து கருத்து கணிப்புகள்லாம் வருது. அதனால் திமுக தன்னுடைய கூட்டணி கட்சிகளில் அந்த வேவை பயன்படுத்திக்கிட்டு மிகவும் அவங்களுக்கு தேவையான சீட்டை கூட கொடுக்க மறுக்கிறாங்க அப்படிங்கிற ஒற்றை இலக்கத்திலேயே எல்லோரும் நில்லுங்கள் அப்படின்ற ஒரு டிமாண்டை வைக்கிறாங்க. சூழலை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக்கிறதுல திமுக இப்போ வேலை பார்க்கறதுனால தான் இந்த இழுபறி அப்படின்ற போக்கு இருக்குது. அந்த வார்த்தையை எப்படி எடுத்துக்கிறது? நிச்சயமாக அப்படி கிடையாது. நிச்சயமா வந்து திராவிட முன்னேற்ற கழகம் தான் ஆட்சி அமைக்க போகுதுங்கிறது எல்லாருக்கும் சின்ன குழந்தைய கேட்டா கூட இப்ப சொல்லுவாங்க. அப்படி ஒரு நிலைப்பாடு தான் தமிழகத்துல நிலவி கொண்டிருக்கிறது. ஏன்னா நடந்து கொண்டிருக்கிறோம், அரசு வந்துட்டு அம்மாவன் ஆட்சின்னு சொல்லிட்டு இன்ஃபேக்ட் அவங்களோட கோட்பாடுகளுக்கே இல்லாத அளவுல தான் வந்து அகேன்ஸ்டா வந்துட்டு எடப்பாடியும் ஓபிஎஸும் வந்து இங்க ஆட்சி நடத்திட்டு இருக்கு. அவங்க ரெண்டு பேருக்குள்ளேயே வந்துட்டு பாத்தீங்கன்னா லைன் ஆஃப் கம்யூனிகேஷன் சரி கிடையாது. ஸோ அப்படி ஒரு ஆட்சி தான் போயிட்டு இருக்கு. அது வேண்டாம்னு மக்களும் இன்னைக்கு முடிவு எடுத்துட்டாங்க. நிச்சயமா வருகிற எலெக்ஷன்ல வந்துட்டு எங்க கழக தலைவர் வந்து முதலமைச்சரா உட்காருவார். நிச்சயமா இந்த சாதம் வந்து நாங்க சாதகமா பயன்படுத்திக்கல. அப்படி சாதகமா பயன்படுத்தி இருக்கணும்னா இந்நேரம் இந்த 5 வருஷ காலத்திலேயே வந்து எங்களால டாப்பிள் பண்ணி அகேன்ஸ்ட் த பீப்புள் போய் நாங்க வந்து கவர்மெண்ட்ல உட்கார்ந்துருக்க முடியும் அந்த ஒரு நிலைப்பாட்டை நாங்க செய்ய விரும்பல. எதையுமே வந்துட்டு தர்ம நியாயத்தோட கொண்டு போயிட்டு ஒரு நிலையான ஆட்சியை கொடுக்கணும், கூட இருக்கிற கூட்டணி கட்சிகளையும் மதிக்கணுங்கிறது தான் வந்து நாங்க பேசுவோம். அந்த மதிப்பு மதிக்கக்கூடிய அந்த சூழல் இல்ல. ஒரு உதாரணம், இன்னைக்கு பாத்தீங்கன்னா தேமுதிக வந்துட்டு திராவிட முன்னேற்ற கட்சியும் பிஜேபியோட தான் கூட்டணியில இருந்தாங்க, இருந்துகிட்டு இருக்கிறாங்க. முந்தானியத்து வந்துட்டு இவரு மிஸ்டர் சுதீஷோட பேஸ்புக்ல இருந்து ஒரு பதிவு வருது. அது என்ன பதிவுன்றது உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும். இப்படி ஒரு பதிவை போடக்கூடிய ஒரு நிலைமையில தான் அவங்களோட கூட்டணிகள் இருக்கிறது. பட் அத மாதிரி எந்த ஒரு மிஸ்ஹாப்ஸும் வந்துட்டு டிஎம்கேல நடக்கல. காங்கிரஸ் சைட்லயோ இல்ல வந்துட்டு கூட இருக்கிற மற்ற கூட்டணிகளோ யாரும் வந்துட்டு அத மாதிரி எதுவும் சொல்ல. இன்ஃபேக்ட் வந்துட்டு MDMKல இருக்கிற அண்ணன் வைகோ அவர்கள் பாத்தீங்கன்னா வந்துட்டு
நாங்க வந்து நாங்களும் டிசிஷன் எடுத்துட்டு மேல பேசிட்டு நாங்களும் திருப்பி வில் கெட் பேக் தான் நாங்க சொல்லியிருக்க முடியும். எல்லாருமே வந்து ஒரு பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கும்போது வெளியில வந்து ஒரு மீடியா கேட்கற மெசேஜுக்கு வந்துட்டு, ஆமா நாங்க பேச்சுவார்த்தை நடத்தி இருக்கிறோம், நாங்க எங்களோட தலைமையும் எங்களோட கவர்னிங் பாடியோட கேட்டுட்டு வருவோங்கிற பதில் தான் யாருமே முன்வைப்பாங்க. அப்படி ஒரு பதில சொல்றது வந்து தப்பு கிடையாது. இங்க பேஸ்புக் பேஜ்லயே வரக்கூடிய போஸ்ட வந்துட்டு அவங்க முழு சூத்தனிக்கா பூசணிக்கா சோத்துல மறைச்சிட்டு அப்படியே உட்காந்துட்டு இருக்காங்க. அது வந்து எவ்வளவு ஒரு எப்படி ஒரு பார்வையா பாக்குறதுங்கிறதா இங்க மக்களுக்கு. கூட்டணி அறம், கூட்டணி கட்சிகளை அரவணைத்து போகக்கூடியது, இது எல்லாத்தையும் ஸ்டாலின் தொடர்ச்சியா செய்யறதுல சில தர்ம சங்கடங்களுக்கும் உள்ளாகிறாரா அப்படிங்கிற கேள்வி வருது மேடம். ஏன்னா மதிமுக வெளியில வந்து தாங்கள் தனிச்சின்னத்தில் தான் போட்டியிடுவோம் அப்படின்னு சொல்லுவதும், வேறு சில கட்சிகள் இரட்டை இலக்கத்தில் தான் நாங்கள் போட்டியிட வாய்ப்பு கேட்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லும் போதும், ஒரு எக்ஸ்ட்ரீம்ல நின்று பார்க்கும்போது ஒரு தர்ம சங்கடம் திமுகவுக்கு நிலவுதோ? தர்ம சங்கடம் திமுகவுக்கு நிலவில்ல. எந்த ஒரு தலைவனுக்கும் ஒரு நெருக்கடி வரும் எலெக்ஷன் நேரத்துல, சரிங்களா? எல்லாரையும் அரவணைச்சு போகணும். ஒரு தாய் வந்து எப்படி எல்லாரையும் அனவரைச்சு போகணும், ஒரு பிரச்சனை வரும், ஒரு குழந்தை அழுவும், அந்த குழந்தைய தூக்கி மடியில உட்கார வச்சுக்கோ, இன்னொரு குழந்தை அதை பார்த்தா அதுவும் அழுவும், அதை தூக்கி. அதே மாதிரிதான் ஒவ்வொரு கட்சிகளும் வந்து சில அவங்களுடைய வெளிப்பாடுகளை சொல்லுவாங்க. எங்களுக்கு எங்களோட சின்னத்துல நிக்கணும். சில கான்ஸ்டுவன்சில பாத்தீங்கன்னா வந்துட்டு அந்த சின்னத்துல நிக்கிறது வந்து அதை விட இது பெட்டர் நின்னா பெட்டரா இருக்கும். ஏன்னா இப்ப நடக்க போறது வந்து நம்ம கவர்மெண்ட்டை இங்க இருந்து மாத்தி நம்ம நல்லாட்சி மலரணுங்கிறதான் வந்துட்டு இங்க எல்லாருமே வந்துட்டு ஒரு கோட்பாடா வச்சிருக்கிற ஒரு கூட்டணி நாங்க இருக்கும் போது சில விஷயங்களை நாங்களும் எடுத்து சொல்லுவோம் இல்லையா. இதுல இதை மாதிரி நிக்கலாங்கிறது அப்படி ஒரு டிஸ்கஷன் தான் போகுதா நாங்க பாக்குறோமே ஒழிய, மத்தபடி வேற எந்த விதமான ப்ராப்ளம்ஸும் பேசிக்கா எதுவும் இருக்கிற மாதிரி தெரியல. கண்டிப்பா ஒரு நாட்கள்ல வந்துட்டு எல்லாமே வந்து ஸ்மூத்தா ஆயிட்டு வி வில் பி ரிலீசிங் த கூட்டணியோட எந்த தொகுதிகள் முதல் கொண்டுன்றதை எங்க தலைவர் நிச்சயமா சொல்லுவாருங்க. ஓகே, சமீபத்தில் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் பேசும்போது 10 ஆண்டுகளுக்கு தொலைநோக்கு திட்டம் ஒன்றை வகுக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார். மார்ச் 7ஆம் தேதி மாநாட்டிலும் கூட அதற்கான அறிவிப்புகளை வெளியிடுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தார். ஏற்கனவே தமிழக அரசிடம் அதனுடைய கஜானாவில் பணம் இல்லை, ஏறக்குறைய 5 லட்சம் கோடி கிட்ட கடன் இருக்குது அப்படிங்கிற பேச்சுகள்லாம் அடிபட்டுக்கிட்டு இருந்தது. அது இந்த நிதிநிலை அறிக்கையில் கூட அது நம்மளுக்கு தெரிய வந்தது. எதன் அடிப்படையில், எந்த நிதிநிலை அறிக்கையினுடைய ஆய்வின் அடிப்படையில 10 ஆண்டுகளுக்கு தேவையான தொலைநோக்கு திட்டத்தை வகுத்திருக்க முடியும் நினைக்கிறது மேடம்? நீங்க வரலாற பின்னோக்கி பாத்தீங்கன்னா எப்பவுமே வந்துட்டு திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வரும்போது பாத்தீங்கன்னா கஜானா எம்டியா தாங்க இருக்கும். நீங்க அதை பல தடவை எடுத்து பாருங்க. பட் ஆனாலும் நாங்க சொல்லியிருக்கிற, அதாவது வந்துட்டு எங்க கலைஞர் தலைவர் சொன்ன அந்த 1 ரூபாய்க்கு 1 கிலோ அரிசிங்கிற முதல் கொண்டு அப்பவுமே கஜானா காலி தான். பட் அந்த விஷயத்த வந்துட்டு எங்களுடைய வல்லுநர்களால எங்களால செய்ய முடியும், செஞ்சு இருக்கிறோங்கிற நம்பிக்கைனால நிச்சயமா நாங்க இதை வந்து கண்டிப்பா செய்வோம். கண்டிப்பா அடுத்த 10 ஆண்டு காலம் தொலைநோக்கு பார்வைங்கிறது வந்து 10 ஆண்டு காலம் இவங்க ஆட்சி செஞ்சதுல 20 ஆண்டு காலம் பின்னாடி தள்ளி போயிருக்கு. இங்க இருக்கிற அதிமுக ஆட்சினால மட்டும் இல்ல, டிமானடைசேஷனால GST பல விஷயங்கள் வந்துட்டு தமிழ்நாட்டுக்கு வராமலே போயிருக்குது. பிகாஸ் ஆஃப் த கவர்மெண்ட் சரியா இல்லாத காரணம் நிறைய இண்டஸ்ட்ரீஸே நிறைய பேர் வந்து ஆந்திராவை நோக்கி போயிட்டாங்க. இங்க வந்து முதலீட்டாளர்கள் வராம இப்படி இருக்கிற நிலைப்பாட்டெல்லாம் மாத்துறதுக்கு வந்து 10 ஆண்டு காலம் தேவைங்கிறது வந்து ஒரு நீண்ட ஒரு காலமாக அவர் வந்து ஒரு ப்ராஜெக்ட் போட்டு வச்சிருக்காங்க. நிச்சயமா அதை வந்து தேர்தல் அறிக்கையிலேயே சொல்லுவாங்க. 7ஆம் தேதி அந்த திருச்சி மகாபெரும் கூட்டத்திலையும். ஓகே, அதிமுகவினுடைய இந்த தேர்தலை ஒட்டிய சில அறிவிப்புகள் வந்து ரொம்ப முக்கியமாக கவனம் பெற்றது மேடம். விவசாய கடன் தள்ளுபடி, சில கடன்கள் தள்ளுபடி, மாணவர்களுக்கு தேவையான வசதிகளை செய்து கொடுக்கறதுன்னு ஒரு அடுக்கடுக்கான திட்டங்கள் எல்லாமே தொடர்ச்சியாக முன் வச்சுட்டே இருந்தாங்க. இதை பார்த்து திமுக கலக்கம் அடைந்திருக்கிறது அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் உள்ளாவது. இது இதெல்லாம் நம்ம செய்யலாம்னு வச்சுருந்தோம், எடப்பாடி ஜஸ்ட் லைக் தட்னு செஞ்சிட்டாரு அப்படிங்கிறத ஒரு கமெண்ட் அடிக்கிறாங்க. அதை எப்படி புரிஞ்சுக்கிறது? அதை நீங்க இப்படி திருப்பி போட்டு பாருங்க. நாங்க சொன்னதான் அவங்க செஞ்சுட்டு இருக்காங்க. அப்ப கிட்டத்தட்ட வந்து எங்க கழக தலைவர் தான் வந்துட்டு ஒரு முதல்வருங்கிற மாதிரி அவர் டிக்டேட்டர்ஷிப்லதான் வந்துட்டு கிட்டத்தட்ட எடப்பாடியார் வந்து எல்லாத்தையுமே வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இதை மக்களும் வேடிக்கை பார்த்துட்டு தான் இருக்காங்க. நிறைய மீம்ஸ் எல்லாமே கூட வந்துட்டு இருக்குது. ஸ்டாலின் சொல்கிறார், எடப்பாடியார் செய்கிறாருங்கிற மாதிரி எல்லாம் கூட நிறைய நோஷன்ஸ் எல்லாம் வந்துட்டு இருக்குது. தேர்தலில் உங்களுக்கு அது பாதிப்பு வராதா மேடம்? இப்ப எல்லா நீங்க சொல்ல வேண்டிய திட்டங்களை புறம் தான் ஆட்சியில இருக்கிற ஒரு முதலமைச்சர் அதை தான் செய்யறதுக்கு திட்டங்கள் போட்டார்ல. நாங்க இல்லாத போதே எங்களால செய்ய முடிஞ்ச விஷயங்களை அவங்களை வச்சு எங்களையே கொண்டு வந்தீங்கன்னா நாங்க இதை விட ஒன்னும் பன்மடங்கு செய்வோங்கிறதா நாங்க முன் வைக்கிற எங்க பெரிய மிகப்பெரிய கருத்து. அதாவது அவர் எதிர்கட்சி தலைவரா இருக்கும் போதே எங்க கழக தலைவரால இவ்வளவு விஷயங்களை வந்துட்டு அவங்கள செய்ய வைக்கும் போது, அவங்களே வந்து ஒரு முதல்வர்ங்கிற பதவியில உட்காரும் போது நிச்சயமா இதை விட பல்மடங்கு நாங்க மக்களுக்கு எடுத்து கொண்டு போய் சேர்ப்போம் சார். இதுல தேர்தலை ஒட்டி வரும்போதெல்லாம் தேர்தல் அறிக்கைகளில் கவர்ச்சி திட்டம், வளர்ச்சி திட்டம்னு ரெண்டு திட்டங்களை வகுப்பாங்க.
வளர்ச்சி திட்டங்கள் நீங்கள் சொல்கிறீங்க, அதை எடப்பாடி அவர்கள் அதிமுக அவர்கள் செய்கிறார்கள் அப்படிங்கிற அந்த ஸ்டேட்மெண்ட் எல்லாம் புரிஞ்சுக்க முடியுது. பட் கவர்ச்சி திட்டம், அது ரிலேட்டடான அறிவிப்புகளுக்காக வேலை எதுவும் பார்க்கப்படுதா? திமுக என்ன மாதிரியான கவர்ச்சி திட்டங்களை முன்வைக்கும்னு எதிர்பார்க்கலாம்? சரி, என்னைக்குமே வந்து தேர்தலில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு திராவிட முன்னேற்ற கழக தேர்தல் அறிக்கை தான் கதாநாயகனாக வளம்புறோம். இந்த முறையும் அதே முறை எங்களுடைய தேர்தல் வந்து கதாநாயகனாக வளம்புறோம். நிச்சயமாக அதில் என்ன நீங்கள் கேட்கக்கூடிய அந்த அறிக்கை கவர்ச்சி அத்தனையும் அதில் உள்ளடங்கி இருக்கும். அதுக்கான குழுவும் வந்துட்டு கிட்டத்தட்ட 3 மாத காலமாக அதுக்காக வேலை செஞ்சு எல்லாத்தையும் ஆல்மோஸ்ட் ஃபைனல் ஸ்டேஜ் கொண்டு வந்துட்டாங்க. ஸோ நிச்சயமாக வந்துட்டு ஒரு அதாவது அடித்தட்ட மக்களுக்கு மட்டுமல்லாமல் எல்லா கிளாஸ் ஆஃப் பீப்புளுக்கும் அது வந்து நிச்சயமாக ஒரு உபயோகமுள்ள ஒரு தேர்தல் அறிக்கையாக தான் இருக்கும். ஓகே, வெளிப்படையாக சில ஊடகங்களில் பல்வேறு தரப்பினர் வைக்கக்கூடிய ஒரு குற்றச்சாட்டு மேடம், திமுகவிற்கு ஆதரவாக கருத்து கணிப்புகள் வருவதால் திமுக கேடர்ஸ் எல்லோரும் ரொம்ப அசால்ட்டாக அந்த தேர்தலை எதிர்கொள்வாங்க அப்படிங்கிற ஒரு விமர்சனம் வைக்கப்படுது. அப்படி தான் எதிர்கொள்கிறீங்களா, இல்லை தேர்தலுக்கான சவால்களை எதிர்கொள்வதற்கு தயாராக களமாட போகிறீர்களா? அதாவது என்றைக்குமே வந்துட்டு அதை மாதிரிலாம் வந்துட்டு யாருமே ஒரு எலெக்ஷன் ஒரு எக்ஸாமை வந்து நமக்கு ரிசல்ட் வந்து பாஸ்ன்னு தெரிகிற வரைக்கும் யாருமே அசால்ட்டாலாம் இருக்க முடியாது. நிச்சயமாக வந்து எல்லா கழக தொண்டர்களும் வந்துட்டு களத்தில் இறங்கி கிட்டத்தட்ட கொரோனா காலத்திலிருந்து கடந்த 1 வருடமாக, அதாவது போன மார்ச் மாதம் கிட்டத்தட்ட நமக்கு இங்கே கொரோனாங்கிற ஒரு விஷயம் இங்கே டிக்ளேர் ஆனதுலேருந்தே வந்துட்டு எங்களோட கிராம முன்னேற்ற கழக தொண்டர்கள் வந்துட்டு எல்லாரும் போய் சந்திச்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க எல்லா மக்களையும். அப்போதுலேருந்தே ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கோம், ஒன்றுணைவும் வா, எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணுறது, ஃபுட்டு கொடுக்கறது முதல் கொண்டு நிறைய விஷயங்களை கடந்த 1 ஆண்டு காலமாக இந்த கிரைசிஸ் டைம்லேயே செஞ்சிட்ருக்கோம். ப்ளஸ் அதுக்கு முன்னாடியிலருந்தே கூட நிறைய பல திட்டங்களும் செஞ்சிட்ருக்கோம். இன்ஃபேக்ட் லாஸ்ட் 3 மந்த்ஸ் பார்த்தீங்கன்னா இன்னும் கூட வந்துட்டு நிறைய விஷயங்களை வந்துட்டு முடுக்கி விட்டுருக்காங்க எங்கள் தலைவர். அவரே வந்துட்டு பல ஊர்களுக்கு சென்று பல மக்களை சந்தித்து கிராம சபை கூட்டங்கள் முதல் கொண்டு எல்லாத்தையும் நடத்தி கொண்டிருக்கிறாரு. ஒரு பக்கம் எங்களோட கழக தலைவரும், இன்னொரு பக்கம் எங்களோட இளைஞனி செயலாளரும், இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அக்கா கனிமொழி எம்பி, எல்லாருமே அவங்கவங்க அவங்கவுங்க ஸ்டைலில் வந்துட்டு பிரச்சாரத்தை பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. இது வந்து மக்களை மட்டும் சந்திக்கிற விஷயம் இல்லை, அங்கே இருக்க கழக தொண்டர்களுக்கும் இது ஊக்குவிக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் தான். தலைமையிலிருந்து ஒருத்தங்க வந்து அவங்களோட இருந்து அந்த வேலையை பார்க்கும்போது நிச்சயமா அது வந்து கழக தொண்டர்களை வந்து ஊக்குவிக்கிற ஒரு விஷயம் தான். ஸோ அதனால வந்து யாரும் ஸ்லாக்னஸ்ல இல்லை, எல்லாரும் வந்துட்டு போருக்கு தயாரான நிலையில தான் வந்து எல்லாம் ரெடியா இருக்கிறாங்க. நிச்சயமா அது வந்து எங்களை வந்து நல்ல நிலையில கொண்டு போய் சேரும். 2021 சட்டமன்ற தேர்தலில் திமுகவிற்கு இருக்கக்கூடிய சவால்னா என்ன மேடம்? பிஜேபி அரசாங்கத்தின் இருக்க கையில இருக்கக்கூடிய அந்த பவர், அந்த பவரை வச்சுக்கிட்டு அதிமுக எப்படியெல்லாம் பிஜேபி ஹெல்ப் பண்ண போறாங்கன்றது தெரியல. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து வந்த நியூஸ் வந்துட்டு யூஸ்வலி வந்துட்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டு இன்கம் டேக்ஸ் டீம்லலாம் வந்துட்டு 100 டீம்ஸ் தான் போடுவாங்க ஃபார் செக்கிங் ஆல் ஓவர் தமிழ்நாடு. இந்த எலெக்ஷனுக்கு 150 டீம் போட்டிருக்காங்க. நீங்கள் கிராஸ் செக் பண்ணுங்க, அது இல்லை உண்மையா பொய்யான்றது. இதை வந்து யாரை டார்கெட் பண்ணி போடுறாங்க, யாருக்காக அது வந்து ஈஸ் அவுட் பண்ணுறாங்கன்றது வந்து உங்களுக்கே தெரியும். ஸோ இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் பவரை வந்து பிஜேபி வச்சுக்கிட்டு அவங்க கூட்டணி கட்சியை வந்துட்டு ஹெல்ப் பண்றதுக்காக எந்த அளவுலயும் வந்து அதை வந்து பிரயோகிக்கலாம். அதுதான் தேர்தல் நேரத்தில் இந்த மாதிரி வேலைகள் நடத்துவாங்க. ஏன்னா இப்ப வந்து ஸ்டேட் பவர்ஸ் இவங்களுக்கு வந்து இனிமே கிடையாது, பிகாஸ் எலெக்ஷன் நோட்டிபிகேஷன் வந்த காரணத்தினால வந்துட்டு இந்த ஸ்டேட்ல இருக்க யாருக்கும் எந்த பவர்ஸும் கிடையாது. பட் வேற சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்ட அவங்க இருக்க பவர், அவங்க தான் கூட்டணி கூட இருக்கிறாங்க. இதை வச்சு அவங்க என்ன மாதிரியா நம்மளை வந்து சல்லடையா அடிக்க போறாங்கன்றது தெரியல. அது ஒண்ணுதான் வந்துட்டு நாங்க வந்து யோசிச்சுட்டு இருக்கோம். தார்மீகமா அவங்களும் இந்த வந்து எலெக்ஷனை சந்திச்சாங்கன்னா உண்மையிலேயே வந்து நாங்க அப்ரிஷியேட் பண்ணுவோம். ஓகே, மிக்க நன்றி மேடம், இவ்வளவு நேரம் உங்களுடைய கருத்துக்களை எங்களோட பகிர்ந்து கொண்டதற்கு மிக்க நன்றி.